ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் யார் இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, நேமே சொல்லுது, கிராஜுவேட் டிகிரி இருக்கவங்க அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக. விச் மீன்ஸ் கிராஜுவேஷன் எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்கவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவ்வளோ ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். அதனோட மொத்தம் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு, அதோட டீட்டெயில்டு சிலபஸ் பார்க்கலாம், எக்ஸாம் சிலபஸ் பற்றியும் பார்க்கலாம். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, ஏஜ் லிமிட், இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் போஸ்டிங், என்னென்ன போஸ்டிங் இருக்கு, அந்த போஸ்டிங்க்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி இருக்கு, அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 4 ஸ்டேஜ் சொல்லியிருந்தேன், டயர் 1, டயர் 2, டயர் 3 அண்ட் டயர் 4. அதில் டயர் 1க்கு ஃபஸ்ட் நம்ம என்னென்ன சிலபஸ் எவ்வளோ டைமிங் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன் டெஸ்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் 60 மினிட்ஸ் டைமிங், 100 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, 200 மார்க்ஸ். மொத்தம் 4 செக்ஷன் இருக்கு, மொத்தம் 4 செக்ஷன், 100 க்வெஸ்சன்ஸ்னா ஒரு செக்ஷனுக்கு 25 க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்ஸ் ஒரு செக்ஷனுக்கு 50 மார்க்ஸ், ஒரு செக்ஷனுக்கு 50 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, ஹாஃப், அது ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்குன்னு கணக்கு வருது. ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்னா ஹாஃப் மார்க் இஸ் நெகட்டிவ் மார்க், 1/4 அப்படின்னு கூட சொல்லலாம், ஹாஃப் மார்க் இஸ் நெகட்டிவ் மார்க், சாரி 1/2 நெகட்டிவ் மார்க். ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க், 1/2. சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது 25 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், இது 25 க்வெஸ்சன்ஸ். அண்ட் ஆப்டி 25 க்வெஸ்சன்ஸ், ஆப்டிக்கு பர்டிகுலர் டாபிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சர்ச் பண்ணி படிங்க, தேவைங்கிறத சர்ச் பண்ணி படிங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வேர்பல் தான் அது, இது 25 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. மொத்தம் 100 க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்ஸுக்கு டயர் 1 ஸ்டேஜ் எக்ஸாம். இது கிளியர் பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவல் எக்ஸாம் போக முடியும். நம்ம அடுத்து செகண்ட் டயர் 2க்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயர் 2, டயர் 2 எக்ஸாம். இதுக்கு முன்னாடி நம்ம டயர் 1 எக்ஸாம் பார்த்தோம், அதில் 4 செக்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் இதில் 4 பேப்பர்ஸ், 4 பேப்பர் தனியாக இருக்கு. பேப்பர் 1 இஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 100 க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்ஸ், ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 2 மார்க்ஸ், அண்ட் நெகட்டிவ் மார்க் இஸ் 0.5. அண்ட் பேப்பர் 2 இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், கிராமர் ஓரியன்ட் க்வெஸ்சன்ஸ், வேர்பல் இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் 200 க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்ஸ், ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 1 மார்க்ஸ். அண்ட் பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுவும் 100 க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்ஸ், சேம் ஆஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அண்ட் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.5 நெகட்டிவ் மார்க், இஃப் எனி க்வெஸ்சன் இஸ் ராங், ஏதாச்சும் க்வெஸ்சன் தப்பா இருந்துச்சுன்னா 0.5 மார்க்ஸ் ராங் குறைப்பாங்க. அண்ட் பேப்பர் 4 இஸ் ஜென்ரல் சயின்ஸ், சாரி ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ்னா எது பேஸ்டான க்வெஸ்சன்ஸ்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பேஸ்டான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுவும் இதே மாதிரி தான், 100 க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்ஸ், அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 0.5, ஏதாச்சும் க்வெஸ்சன் தப்பாக இருந்துச்சுன்னா 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் நம்ம எப்போ போக முடியும்னா, டயர் 1 கிளியர் பண்ண தான் டயர் 2 கண்டிப்பாக போக முடியும். அதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் டெஸ்ட், சார் ஆன்லைன் டெஸ்ட். அண்ட் 1 and 2 பேப்பர் 1 and 2 இஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி ஒன், எல்லாத்துக்குமே இது கம்பல்சரி. டயர் 1 கிளியர் பண்ணியிருந்தா டயர் 2ல பேப்பர் 1 and 2 எல்லாத்துக்குமே கம்பல்சரி. டயர் அடுத்து இதுலேயே பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த போஸ்டிங் போக விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம். அண்ட் அதே மாதிரி பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இந்த ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் 4 எக்ஸாம். 1 and 2 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கம்பல்சரி.
இதுதான் டயர் டூ எக்ஸாமுக்கான சிலபஸ். இப்போ நம்ம அடுத்து டயர் த்ரீ பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயர் த்ரீ. டயர் ஒன் டயர் டூ பார்த்தாச்சு, அடுத்து டயர் த்ரீ. டயர் த்ரீ இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் டெஸ்ட், பென் அண்ட் பேப்பர் மூலியமாக எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட். இது டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் அண்ட் இட்ஸ் அ குவாலிஃபைங் நேச்சர் பேப்பர். நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் எழுதிக்கலாம். நீங்கள் ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா ஹிந்தியில் கூட எழுதிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ். 60 minutes கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் இஸ் 60 minutes. அண்ட் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, வாட் இஸ் த ரீசன் டு கண்டக்ட் திஸ் எக்ஸாம், டயர் த்ரீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி மொழித்திறன் செக் பண்ணுறதுக்காகவும், கிராமர் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காகவும், வொக்கேபுலரி யூசேஜ் எவ்வளோ என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ்லேயே டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸும் இருக்கும், நமக்கு தெரியாத வேர்ட்ஸ், அதனோட மீனிங் தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற நாலேஜ் செக் பண்ணுறதுக்காகவும், அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் நம்மளோட ஸ்கில் எவ்வளோ இருக்குது எழுதுறதுல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காகவும் வைக்கப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயர் ஃபோர். டயர் ஃபோர் எக்ஸாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயர் ஃபோர். டயர் ஃபோரில் ஃபஸ்ட் எக்ஸாம் டேட்டா என்ட்ரி ஸ்பீக் டெஸ்ட். நம்ம எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறோம், நம்மளோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுறக்காக வைக்கப்படக்கூடிய டெஸ்ட் இது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 கீ டிப்ரெஷன் பர் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8000 கீ டிப்ரெஷன் பர் ஆர்னா ஒரு நிமிஷத்துக்கு 22-27 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் மீன்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு 133 கீ டிப்ரெஷன் பர் ஆர் ஒரு நிமிஷத்துக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு வேர்ட் 4-letter வேர்டாக இருந்தால் 27 வேர்ட்ஸும், 5-letter வேர்டாக இருந்தால் 22 வேர்ட்ஸும், 5 வேறு அதுக்கு மேலே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 22-27 வேர்ட்ஸ் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏர் குவாலிஃபைங் நேச்சர் டெஸ்ட். இந்த இது வந்து நீங்கள் இதுதான் உங்களுக்கு எலிஜிபிள், இதை நீங்கள் கிளியர் பண்ணாதான் அடுத்த லெவல் போக முடியும். உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, அதாவது எவ்வளோ நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் குவாலிஃபைங் நேச்சர். இதை நீங்கள் டைப் பண்ணாதான் போக முடியும். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், அது அவங்களுக்கு கணக்கு கிடையாது, அவங்க அதை எடுத்துக்க போகிறது கிடையாது. இவ்வளோ நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்டிங். எங்கே போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ஸ், அதான் போஸ்டிங் இந்த டெஸ்ட் எதுக்காகனா டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக. சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட் பார்க்கலாம். இதுலேயே செகண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டயர் ஃபோரில் செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். கம்ப்யூட்டரில் உங்களோட ஸ்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறக்காக வைக்கப்படக்கூடிய டெஸ்ட் இது. அண்ட் இதில் 3 modules கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 modulesல வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 moduleல உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் அதில் ஸ்கில்டாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி அ குவாலிஃபைங் நேச்சர் டெஸ்ட். இதுலேயும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மார்க் வச்சுருப்பாங்க, இல்லைனா நீங்கள் பர்டிகுலர் செட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் லெவல் வச்சுருப்பாங்க, ஒரு லெவல் வச்சுருப்பாங்க, அந்த லெவல் நீங்கள் ரீச் பண்ணணும், அதுதான் குவாலிஃபிங் நேச்சர் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்டிங் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எங்கெங்கன்னா CSSMEA அப்படின்னா என்னென்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். CSSMEA அண்ட் SFIO அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அசிஸ்டன்ட் இன் SFIO என்னென்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் போஸ்டிங். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பேச்சுலர் டிகிரி இன் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்னென்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பெனி செக்ரட்டரி,
இல்லைனா கம்பெனி செக்ரட்டரியாக இருந்திருக்கணும், ஆர் எல்ஸ் மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ், இல்லைனா மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இல்லைனா மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ ஃபினான்ஸில் பண்ணியிருக்கணும். மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேஜர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸாக இருக்கணும், இல்லைனா மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தோம்னா நம்ம இந்த போஸ்டிங்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள். த நெக்ஸ்ட் திங் இஸ் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இப்போ நம்ம ஏன் இதை பற்றி பார்க்குறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். நம்ம டயர் டூவில் நாலு எக்ஸாம் சொல்லியிருந்தேன், நாலு பேப்பர் தனியாக சொல்லியிருந்தேன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கான போஸ்டிங்கான பேப்பர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஜினியர், சாரி ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இதுக்கான போஸ்டிங். இந்த ரெண்டு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து எல்லாத்துக்குமே கம்பல்சரி பேப்பர்னு சொல்லியிருந்தேன், அண்ட் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிட்டிருக்கேன்னு போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அண்ட் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு என்ன எலிஜிபிலிட்டின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கணும், அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேக்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட். அதாவது அவங்களோட மெயின் பேப்பரில் இப்போ பேச்சுலர் டிகிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பேப்பராக இருந்திருக்கணும். அப்படி இருக்கவங்களும் அட்டன் பண்ணலாம். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் பேப்பராக இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அதுதான் அவங்க கேட்டிருக்கிற எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். மிச்சம் இருக்க எல்லா போஸ்டிங்க்கும் அவங்க கேட்டிருக்கிற ஒரே எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வேணும், பேச்சுலர் டிகிரி வேணும், அவ்வளோதான் அவங்க கேட்டிருக்கிறது மிச்சம் எல்லாத்துக்கும். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இதுக்கு மட்டும்தான் பர்டிகுலரான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கேட்டிருக்காங்க, மிச்சம் எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுத்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் போஸ்டிங், என்னென்ன போஸ்டிங்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, அடுத்து அதுக்கு தேவையான ஏஜ் லிமிட், அதை பற்றி ஒரு சின்ன டேபிளர் ஃபார்மில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வாங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 இருக்குன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 35 இருக்கு, 35 இருக்கு. இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வாங்க, ஒரு 30 to 45 seconds இதை நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதையும் நான் நம்ம அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடினா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸ், அண்ட் பிடபிள்யூடிலேயே ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 13 இயர்ஸ், அண்ட் பிடபிள்யூடிலேயே எஸ்சி எஸ்டி கேட்டகரி வரவங்களுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம், இதுலேயே நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ்கெலாம் இன்னும் டீட்டெயிலாக என்ன சிலபஸ்ன்னு நம்ம பார்க்கல, அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து படிங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க, அந்த நம்ம டேபிள் ஃபார்மில் பார்த்ததில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதனால் அதுக்குண்டான ஒர்த்தை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒர்த்தபிள்
இட்ஸ் அ மோர் ஒர்த்தபிள் திங். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.